வணக்கம், நான் உங்க கோபிகீர்த்தி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிறிஸ் ராக், சாமுவேல் எல் ஜாக்சன், மேக்ஸ் மெங்கெல்லா இந்த நடிப்புல உருவாயிருக்க ஒரு ஆங்கில திரைப்படமான ஸ்பைரல். வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டா, டிரெக்டிவ் சீக் அப்புறம் வந்து டிரெக்டிவ் வில்லியம் இவங்க ரெண்டு பேருக்கும் அவரோட கேப்டன் வந்து ஒரு கேஸை வந்து அசைன் பண்றாங்க. அது என்ன கேஸ்னா, ஓடுற ட்ரெயினில் அவன்கிட்ட குதிச்சு இறந்துட்டான், அது என்னன்றத பார்த்துட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் அந்த சம்பவம் அந்த இடத்துக்கு போய் பார்க்கறாங்க. அங்கே போய் பார்த்தா பாடி வந்து ரொம்ப கொடூரமா செதறி கிடக்கு. அது மட்டும் இல்லாமல் இறந்தது யாரும் கண்டுபிடிக்க அளவுக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த கேஸை பத்தி ஆஃபீஸில் பேசிட்டு இருக்கும் போது ஜீக்கு ஒரு பென்ட்ரைவ் வருது, ஒரு கொரியர்ல தான் வருது. அந்த பென்ட்ரைவ் என்ன இருக்கு போட்டு பார்க்கும்போது அதில் ஒரு பிக்சர் இருக்கு, அது ஸ்பைரல் மாதிரி ஒரு பிக்சர் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கே வந்து சீக் போயிடறான் அந்த பிக்சர் பார்த்ததுக்கப்புறம். அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் திறந்து பார்த்தா உள்ள வந்து மனுஷன் நாக்கும், அதே சமயத்தில் ஒரு பேட்ச் நம்பரும் இருக்கு. அந்த பேட்சை பார்த்தோன்னே தெரிஞ்சது யாரோ போலீஸ் தான் அவ்வளோதான் அப்படின்னு தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் அந்த பேட்ச் நம்பர் யாருன்னு பார்த்தா சீக்கோட ஃப்ரெண்டு பாஸ் அவர் ஒரு போலீஸ் தான், அவருடைய நாக்கு தான் இது அப்படின்றது தெரிஞ்சது. இப்போ அந்த பண்ணது யாருன்றத சீக் கண்டுபிடிக்கிறது இன்வெஸ்டர் ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்கும்போது, இதே மாதிரி பல பேரை வந்து இதே மாதிரி கொடூரமா சாவடிச்சு ஒவ்வொரு பாக்ஸ்ல பெண்டே சீக்கிறது இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஜீக்கு எப்படி அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சா, அந்த கொலையாளி எதுக்கு செலக்டிவா அந்தந்த போலீஸ் தான் மட்டும் கொலை பண்றான், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் சொல்லிருக்க படம் தான் ஸ்பைரல். இந்த படத்தோட ரன்னிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட படம் ஒரு மணி நேரம் 33 நிமிஷம் வருது. என்ன ஜனம் பிரசன் பண்ணிருக்காங்க, ஒரு கிரைம் த்ரில்லராக தான் படத்தை வந்து அவங்க பிரசன் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னா, அந்த படத்தில் நடிச்சு நடிகர் நடிப்பு தான் எல்லாரும் நடிப்பு வந்து ரொம்ப சிறப்பாக வெளிப்பட்டாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா சாமுவேல் எல் ஜாக்சன் அவர் தான் வந்து அந்த சீக்கோட ஃபாதரோட ப்ளே பண்ணியிருந்தார், ரொம்ப அருமையாக ப்ளே பண்ணிருந்தார். இருந்தாலும் அவருக்கு ஸ்க்ரீன் பிரன்ஸ் ஏதோ கொஞ்சம் கம்மி தான், இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் மேக்ஸ் மெங்கெல்லா இவர் தான் வந்து அந்த வில்லியம் டேட்டு வில்லியம் அப்படின்ற வந்து ப்ளே பண்ணியிருந்தார், ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். குறிப்பாக படத்தோட கடைசி டைமிங்ஸ் அவர் நடிப்பு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் டேட்டிவ் சீக் அந்த ரோல் யார் ப்ளே பண்ணிருக்காங்கன்னா கிறிஸ் ராக் அப்படின்ற ப்ளே பண்ணியிருந்தார். ஆரம்பத்தில் அந்த கேரக்டருக்கும் அந்த நடிப்புக்கும் கொஞ்சம் ஏற்படாமல் இருந்தாலும் போக போக ரொம்ப செமையாக நடிச்சிருந்தாரு அப்படின்னு தான் சொன்னோம். அடுத்து படத்தோட ஒரு பெரிய பேக் போனே சொல்லலாம், ஏன்னா படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ அருமையாக வந்து அமைஞ்சிருந்தது. அடுத்து படத்தோட சினிமோகிராஃபி குறை சொல்லாதது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொன்னோம். சரி, படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கறது முன்னாடி, நம்ம சேனல் நீங்கள் இப்போ சொந்தமாக இருக்கான்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேனலில் வந்து வீடியோ படமெல்லாம் உடனே நோட்டீஸ் ஆகும். நீங்கள் நம்ம சேனல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ படத்தை சரி ரிவ்யூ பண்ண மட்டும் இல்லாமல் சில சினிமா பேசும் உடனே கொடுத்துட்டே இருக்கும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லிட்டே இருந்தாலும் ஒரு சிம்பிளாக ஒரு லைன் சொன்னால் ஒரு ரிமன்ஸ் ட்ராமா தான் இது. அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் பெருசாக சொல்லி பேசிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஏன் ஸ்க்ரீன் ப்ளே ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் கிட்டத்தட்ட ஒரு நேரம் 35 நிமிஷம் தான். அந்த ஒரு நேரம் நிமிஷமே நமக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் வர மாதிரி ஃபீலை கொடுத்துருது. அதுக்கு ஒரு பெரிய காரணம்னா படத்தில் பெருசாக ட்விஸ்ட்லாம் இல்லை, ஒரே ஒரு ட்விஸ்ட் தான். அதுவும் நீங்கள் வந்து கணிச்சிடலாம், படம் அஞ்சு ஒரு 40 மினிட்ஸ் வந்து இதான் ட்விஸ்ட் அப்படின்றத கணிச்சிடலாம். அதனாலே அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாகவே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. அதனால பெருசாக சுவாரஸ்யமாக எங்கேயும் நம்மளால் ஒன்றி பார்க்க முடியல அப்படின்னு தான் சொன்னோம். ஒட்டுமொத்தமாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த சா மாதிரியான மூவிலாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் வந்து எத்திப்பத்த வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே சொல்கிறது சாமாரி மூவி, அதனால கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது அப்படின்றது சொல்லிக்கிறேன். ஸ்பைரல் இந்த படத்தில் நம்ம கொடுக்க ரேட்டிங் 5 or 2.3. வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. நான் பண்ணுற வீடியோ பரவாயில்ல கீழே வந்து கால் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச படம் எஸ் ரிவியூ பண்ணாலும் கீழே வந்து கால் பண்ணுங்க. நன்றி.